நிலக்கோட்டை அருகே பேரூராட்சி குப்பையில் தீ விபத்து, பொதுமக்கள் பீதி. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலக்கோட்டை அணைப்பட்டி சாலையில் ஒரு இடத்தில் பேரூராட்சி நிர்வாகம் நிலக்கோட்டை பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளில் இருந்து சேகரிக்கும் குப்பைகளை கொட்டி வருகிறது. இந்த இடத்தில் கொட்டி வருவதால் சாலை ஓரங்களில் செல்லும் பொதுமக்களுக்கும் அதன் அருகே உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு பல்வேறு வகையில் தொந்தரவாக ஏற்கனவே இருந்தது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலமாக என் கோவில்பட்டி அருகே குப்பைகளை கொட்டுவது அதற்காக இடம் பேரூராட்சி நிர்வாகத்தால் கிரையம் வாங்கப்பட்டு அந்த இடத்தில் கொட்டப்பட்டு வந்தது. இங்கிருந்து அங்கு கொண்டு செல்வதற்கு சற்று தொலைவாக இருப்பதற்காக தினந்தோறும் இந்த குப்பையை பேரூராட்சிக்கு சம்பந்தமில்லாத இடத்தில் கொட்டி வந்தனர். இந்நிலையில் திடீரென தீப்பிடித்து பயங்கரமாக எரிந்தது. இதை அறிந்த பேரூராட்சி நிர்வாகம் சம்பவ இடத்திற்கு சென்று பல்வேறு வகையில் தீயை அணைக்க முயற்சி செய்தனர். இருப்பினும் அணைக்க முடியவில்லை. உடனடியாக நிலக்கோட்டை தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் ஜோசப் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க முயன்றனர். இருப்பினும் சுமார் 4 மணி நேரம் போராடிய பின்னர் தீ அணைக்கப்பட்டது. சுமார் 4 மணி நேரம் நிலக்கோட்டை அணைப்பட்டி சாலையில் புகை மண்டலம் கிளம்பியது. இப்பகுதியில் உள்ள மக்களை பீதி அடைய செய்தது. இதன் காரணமாக எதிரே வரும் பஸ்களும் லாரிகளும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் என்ற அச்சத்தில் மிகுந்த அளவில் இருந்தனர். எனவே இது போன்ற பாதுகாப்பற்ற இடத்தில் குப்பைகளை கொட்டுவது பேரூராட்சி நிர்வாகம் தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். வருகிற காலங்களில் இது போன்ற தீ விபத்து ஏற்பட்டால் மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படும் என்ற நிலை உருவாகிவிடும். எனவே இது சம்பந்தமாக திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பாரா என்ற கேள்வியும் பொதுமக்கள் எழுப்பியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.